Thank you. Sorry, I interrupted, sorry. I've been hearing this commentary for nearly for 20 years. Oh, it's better. Please. 9:45 வரைக்கும் கடைசி பேச ஆரம்பிச்சு. ஒரே டென்ஷனாக இருக்குது, எல்லாமே பேசிட்டாங்க. இது என்னமோ ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. புறமையே இங்கே இல்லை. ஆக்சுவலாக யூஸ்வலாக ஒரு சினிமா ஃபங்க்ஷன் தான் பெரிய மயிர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லாருமே மயிர் மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு முதல் படம், ஒரு குழந்தை ஒரு பெண் தாயாக மாறுகிற தருணம். அங்கேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தேன். முதல் அவங்க ப்ரொடியூசர்லேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினார். இந்த கான்ஃபிடென்ட் வந்து சும்மா இல்லை. அதாவது வந்து ஒரு 4 கோடி 5 கோடி ரூபாய் போட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கும், என்ன ஆக போகுது அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த சஸ்பென்ஸ்க்காக தான் நம்ம சினிமாவில் இருக்கிறோம். நிறைய காசு போட்டு ஈஸியாக கொஞ்சம் அப்படியே பணத்தை தள்ளி பணத்தை எடுக்கிற பிஸ்னஸ் இல்லை சினிமா. நிறைய காசு போட்டு திடீர்னு என்ன வேணால் நடக்கும். பட் அந்த டைட் ரோப் வாக்கிங் இல்லை, அதுக்காக தான் சினிமாவில் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் பேசின கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அவர் இனிமேல் சினிமா விட்டு போக மாட்டேறீங்க தான் இருப்பார் ஆக்சுவலாக. அப்புறம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்த படம். ஸோ வந்து ஒரு 2 நாளுக்கு முந்தி ஒரு க்ரூ வந்துச்சு உள்ளே. வந்து உட்காந்தா பார்த்தா யார் டேரக்டர்னு பார்த்தா ஒரு பையன் வந்து உட்காந்தான். அவன் ஃபேஸில் சிகரெட்டு நிறையா அடிக்கிற மாதிரி ஃபேஸ் தெரிஞ்சு. அப்போவே படம் ஹிட்டுன்னு தெரியும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் படம் அடிக்கும்போது ஃபுல்லாக 100 சிகரெட் அடிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படியே ஃபுல்லாக ஓனே இது 5வது எல்லாம் வந்து 120 சிகரெட்டு. அதை சிகரெட்டை 10 வச்சு விரும்பி தான் அடிப்பேன் ஆக்சுவலாக. அது அந்த டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இருந்தால் தான் டேரக்டர் ஆக்சுவலி. ஸோ அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தவொன்னே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் டைனோசர்ஸ்னு டைட்டில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமான டைட்டில். அது கீழே ஒரு சப் டைட்டில் கொடுத்தேன். அது ரொம்ப கொஞ்சம் மோசம்னு வச்சுங்களேன். டைனோசர்ஸ் அது இன்னும் புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. பட் ஓகே, ஏதோ சம் ஃபன், ஏதாவது யூ கிக் ஆன் யுவர் எப்படி சொல்கிறது, ஒரு லேட்ரல் கிக்கு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அந்த ஹீரோ பையன் வந்து என்கிட்ட பேசினான், ரொம்ப தாழ்மையோடு பேசினான். அப்புறம் முதலாவது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஏன் நான் இப்போ திரும்பியும் டிஸ்கஷன் உட்காந்து தம்பி ஓடணும், ஆனால் மணியாச்சு நான் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா, இல்லைடா நான் வரலடா அப்படின்ட்டேன். உடனே அவன் சொன்னான், ஆனால் போனிக்க போறனா? எனக்கு தெரியலை போனிக்க போறனா. நம்மளுக்கு தானுன்னு தெரியும், போனிக்க போறேன் என்ன தெரியும், அதனால் போனிக்க போறனா? அப்படி நான் என்னடா பண்ணணும் அப்படின்னா, இல்லை நான் தப்பா எடுத்து பாருனா, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுனா, என் தம்பி சம்ஹவ் ரிலேட்டட் டு போனிக்க போச்சு சார் ஃபேமிலி, ஐ டோன் நோ, பட் ஐ எம் ரிலேட்டட் டு ஸ்ரீதேவி. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் எவர் வாக்ட் ஆன் திஸ் எர்த். 3வது பேரில் ஒரு ஷாட் இருக்கும், ஒரு தண்டவாளத்தை கமல் வச்சிருப்பாரு, கமலுடைய காது மேல அந்த அம்மா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்ரீதேவியுடைய ஸ்பிரிட் தான் உங்களை வாழ்த்த போகுது. ஐ ரியலி மிஸ் சார், என் லைஃப்ல நான் மிஸ் பண்ண மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அம்மா கூட ஒரே ஒரு சீன்ல நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். ஐ எம் சிட்டிங் க்ளோஸ் டு போனி கபூர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒவ்வொருத்தங்க பேசும்போது மோனி கபூர் சாருக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. அவர் கைத்தட்டும் போது அவரும் கைத்தட்டுறாரு. அவர் ஏன்ட்டு கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் டச் அப்பாயிலேருந்து எல்லாம் பேசுவாங்களான்னு கேட்குறாரு. நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது நினைக்கிறேன். ஒரு ஷாருக் கான், ஒரு சல்மான் கான், ஒரு தீபிகா படுகோன், போனி கபூர் உட்காந்து மட்டும் தான் பேசுவாங்க. இங்கே அப்படி இல்லை சார், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பேச வாய்ப்பு கொடுப்போம் சார், எல்லாருமே வாழ்த்துவோம் சார், இதுதான் தமிழ்நாடு. ரொம்ப நாளுக்கு ஆச்சு மேடையில் வந்து பேசி. என்னை இந்த மேடைய ஃபங்க்ஷன் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து ரமணா சார் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்காக எல்லாரும் எந்திரிச்சுட்டு கைத்தட்டணும்னு கேட்குறேன். எல்லாரும் அவருக்காக ஒரு பெரிய ஸ்டார் போல தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். வந்து மிகப்பெரிய ஸ்டார்களோட அவர் வந்து ஒர்க் பண்ணார், விஜயோடலாம் ஒர்க் பண்ணார். அப்புறம் ஏதோ ஒரு மனசு ஏதோ உடம்பு அவர் சரியில்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் கமலண்ணா சார் வீட்டில் பார்த்துருக்கேன், நாசர் சார் வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பேச சரியாக வராது. இன்றைக்கி நான் அவரை பார்த்தேன், ஈ மேனேஜ் டு டாக் சார், யூ ஷுட் கம் டு சினிமா, யூ ஷுட் அகெயின் ஒர்க் வித் பிக் பீப்புள். நீங்கள் மிகப்பெரிய டேரக்டர்னு இனிமேல் தான் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நீங்கள் விளாட போகிறீங்க ஆக்சுவலாக. ஐ திங்க் ஐ வாண்ட் யூ. அவருக்காக பெரிய கிளாப் பண்ணுங்கள். அவர் பெரிய படம் பண்ண போகிற, பெரிய ஹிட் ஆக போகுது. அப்புறம் இந்த மாதிரி மிராக்கள்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும்.
வேற எங்கேயுமே நடக்காது. ஒரு மனிதன், ஒரு புரோட்டாகனிஸ்ட், ஒன்ஸ் ஹி டேக்கன் அப் அ ஜேர்னி, ஹி வில் நெவர் லூஸ் டில் ஹி சீஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அது மாதிரி ஒரு புரோட்டாகனிஸ்டாக தான் வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. அதை வந்து இந்த டேரக்டர் வந்து கூப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இவன் வந்து பெரிய பி மாதவன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் பி மாதவன், அதுக்கப்புறம் ஒரு மாதவன். ஆக்சுவலாக என்னமோ தெரியல, மாதவன் பேர் வச்சாவே ஹிட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஐ திங்க் தட்ஸ் காட் சம் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், மேஜிக். தென் அதுக்கப்புறம் மேம் பார்த்தேன், நம்ம கருத்தமாக அவங்க நடித்த அவங்க இதேவுடைய சிஸ்டரை பார்த்தேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது, கான்ட்ரவர்ஸ்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயங்கர போரில் இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு டைலாக் சூப்பர் டைலாக் இருந்துச்சு, எந்த ஊர் ராணி அப்படின்னும் போது செவ்வாய் கிரகம்னு. ஆக்சுவலாக அவன் பயங்கரமான டேரக்டர் தான் அவன், ராஸ்கல் கைத்தட்டுங்க. அப்புறம் அந்த 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 ட்ரைலரில் நிறைய அப்படியே பாப்பிங் அப் டைலாக் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நிறைய டைலாக் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒவ்வொரு டேரக்டர் வந்து அவன் பேசும்போது கடைசியில் ரொம்ப ஒரு ஒரு செல்ஃப் அப்படியே சொன்னான். ஆக்சுவலி நான் வந்து கலைப்படம் படம் இல்லை, நான் வந்து கலாச்சார படம் தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா அது அப்படி தப்பு, அது பேசினது அது பரவாயில்ல, அது அப்படியே வரணும், வந்துட்டு கலைப்படமும் பண்ணணும், கலாய்க்கிற படம் பண்ணணும், அப்புறம் கலைப்படமும் பண்ணணும். ஆக்சுவலாக இல்லைன்னா சாகும்போது ரொம்ப போர் அடிக்கும். இல்லை மகன் பேரெல்லாம் கேட்பாங்க, என்ன மயிர் மாதிரி படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ வரும்போது ரெண்டு விதமான ஆளுங்க தான் வராங்க. ஒன்று வந்து இந்த சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சும்மா கேளிக்கை படங்கள், சும்மா ஜாலி மச்சா மச்சா என்ன படம் போடலாம் அப்படியும் போகிறாங்க. என்ன மச்சா என்ன படம் பண்ணாச்சா, இப்போ வெற்றி மாறம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பும். அவன் வந்து கலாய்க்கிற படம் இல்லை, அவன் கலைக்காவே படம் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே கலாய்க்கிற விஷயமும் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத் ஆஸ்பெக்ட். அப்படி ஒரு மேடையில் வந்து இப்படி சொல்லக்கூடாது, தம்பி மகனே அப்படி சொல்லக்கூடாது. பட் பரவாயில்ல, நீ ரொம்ப சென்சிபிளான ஆள். சினிமாவில் நிறைய பேர் சென்சிபிள் இல்லாமல் சினிமா படம் எடுக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் சென்சிபிள் இல்லாமல் சினிமா படம் எடுக்கிறாங்க. நீ ரொம்ப நீ பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வேகி ஒரு பாக்கெட்டில் லெஃப்ட்டில் விட்டுக்கிட்டான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் ஜாலி ஆக்சுவலாக அப்படின்றான் அப்படின்னு இந்த பாடி லாங்குவேஜை கரெக்டாக கண்டுபிடிச்சே சொல்லிடுவேன் டேரக்டர்னு சொல்லிடுவேன். அங்கே அங்கே அந்த அம்மா அப்படி வந்தாங்களா உடனே, அந்த அம்மா தான் டேரக்டர். நான் அப்படி தான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி தான் பாவனை தேர்ந்தெடுத்தேன். ஒரு சின்ன நடந்து போயிட்டே இருந்த தண்ணி முடிச்சுட்டு ரோட்டில் ஒரு சின்ன படம் கிடந்துச்சு, ஒரு பேப்பர், அதை எடுத்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு ப்ரொஃபைல் இப்படி பாவனை. நான் சொன்னேன் இதுதான் ஹீரோயின் சொன்னேன். ஸோ இப்படி தான் ரொம்ப இன்ட்யூட்டிவாக தான் ஒரு டேரக்டர் வந்து டெசிஷன் எடுக்க முடியும். அந்த இன்ட்யூஷன் உனக்கு வந்து உன் வீட்டிலிருந்தும் உன் ஜீனிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் கிடச்சிருக்கு. அது யூ ஷுட் யூஸ் இட் ஃபார் த வேர்ல்ட், யூ ஷுட் வால் த அப்லிஃப்ட் த வேர்ல்ட். ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே இருந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்டார் வந்து, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டார், பத்திரிகைக்காரன் இவர் மூத்த பத்திரிகைகள்னு கேட்டார். எல்லாருமே மூத்த பத்திரிகைகள்னு சொன்னேன் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த ஃபங்க்ஷனை விட எனக்கு வந்து போனி கபூர் சார் பக்கத்தில் உட்காந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நிறைய சொன்னார். சுற்றி இன்னொரு கோக் கேட்டார், அவருக்கு முடியலை உட்கார முடியல. ஆக்சுவலாக நம்ம பசங்க பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம ஒரு ஆளுங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் என்னப்பா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னாரு, சார் இப்படி தான் சார் நாங்கள் பேசுவோம், அவர் வழியே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் டீப் டவுன் இன் மை ஹார்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட் ஃபிலிம். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, நான் எனக்கு வந்து ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் ஒரு கேங்ஸ்டா ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சம்திங் டீப்பர் எனக்கு இட் சேஸ் தட் இட்ஸ் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி ஹிட் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த குரூப் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பெரிய ஆக்டர் விஜயகுமார் சாரை பார்த்தேன் ஆக்சுவலாக, ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தான் பார்த்துக்கிறேன், நம்மளுக்குலாம் வயசாகிறது அவர் அப்படியே இருக்கார் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன காயக்கல்பம் சாப்பிட்றாருனே தெரில, என்ன இளவ சாப்பிட்றாருன்னு தெரில. நம்மளாம் வயசாகிட்டே போகுது, தாடியெல்லாம் நரைக்குது, அவர் இந்த இடத்துல மின்னிக்கிட்டே இருக்கு, அப்படி மின்னுது அப்படியே. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் அவங்க பையன் உட்காந்துருக்கான், அவன் என்ன வயசு கம்மியாகிட்டே போகிறான், எல்லாருக்கும் வயசாகும், அவன் 18 வயசாகிடுச்சுப்பேன். அதனால் அதுக்கப்புறம் பாலா படம் பண்ணுறான், ரொம்ப சந்தோஷம். என் பாலா மீண்டும் வர வேண்டும். இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் என் பாலா, என் அண்ணன் பாலா. ஆக்சுவலி இப்போ நான் கேட்டேன், என்ன பண்ணுறப்பா, என்ன தனிக்குன்னு அடிக்கிறாருன்னு கேட்டேன், இல்லை சார் தனியில் அடிக்கலாம், ஐயோ சூப்பர் பாப்பா அப்படின்னு. பாலா இன்னும் 40 வருஷம் மிகப்பெரிய படங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஐ எம் வெரி ப்ரவுட் நம்ம பையன் வந்து பாலாட்ட ஒர்க் பண்ணுறது. பாலாட்ட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு மகா கலைஞன் என் பாலா.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 10 மணி ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, தண்ணி அடிங்க, தம் அடிங்க, தூங்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், படம் பார்ப்போம். சினிமா சினிமா, இது வந்து ஊட்டி வழக்க உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, சினிமா எட்டி தான் உதைக்கும், நம்ம தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா, இந்த படம் நல்லா வந்தால் என் வீட்டை அடுப்பெரியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த படத்தில் ஒரு 85 பேர் வசனம் பேசி நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வசனம் பேசாமல் கும்பலில் நின்றவங்க வசனம் பேசியிருக்காங்க. சின்ன சின்னதாக வசனம் பேசி நடித்தவங்க இந்த படத்தில் பெரிய கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் கிடைக்காம நான் அதில் எல்லோரையும் புதுசு போடல. நான் சினிமாவுக்கு வரும்போதே என் முதல் கனவே வந்து நான் எடுக்கிற படத்தில் புது ஹீரோ புது கேரக்டர்ஸ் எல்லாருமே புதுசு போட்டு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஏன்னா அந்த படம் வந்து என்கிட்ட சரக்கு இல்லைன்னா நான் சினிமாவுக்கு தகுதி இல்லாதவன், ஓகேங்களா? ஸோ அப்போது அது வந்து வேறு எந்த தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் போடுற காசில் ஒரு 50% ரெக்கவரி ஆகும். ஆனால் அந்த சினிமாவில் நீங்கள் 200 கோடியில் படம் எடுத்தாலும் 2 கோடியில் படம் எடுத்தாலும் வெறும் 2000 ஆர்டிஸ்டில் வந்துடும், கடைசியாக அந்த அந்த கண்டென்ட்டை பொறுத்தா இருக்குது. ஸோ ஒரு பணத்தில் விளையாடுற வேலை, மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுற வேலை, இத்தனை பேர் நமக்காக நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரும் உழைப்பை போட்டு யாரோட இது ஏமாற்றக்கூடாதுன்றக்காக நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு இட்டு கொடுக்க தகுதி இருந்தால் அந்த சினிமாவில் இருக்கேன். இல்லைன்னா எனக்கு சினிமா எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோன்னு வாங்க, முதல் பட டேரக்டருக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஏன்னா நான் வீட்டில் போய் 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எதுக்கு என்னத்துக்கு நம்ப மாட்டாங்க. இவர் யாருனே தெரியாது, நீ எந்த ஊர் எந்த ஜாதி எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் என்னை நம்பி கோடிக்கணக்கில் காசு இறக்குறாரு. ஒரே ஒரு ஃபோனில் சார் இதுக்கு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றா இறக்குவார். இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்தில் என்ன நம்பி இறக்குனது யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்னை நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. அவர் எனக்கு ஒரு எங்கள் அப்பா பண்ண வேண்டிய வேலையை எனக்கு அவர் லைஃப்பில் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப நான் அவரை அந்த ஸ்தானத்தில்லாம் வச்சு பார்க்க முடியும். விளையாட்டுக்கு சொல்கிறது இல்லாது பணம் போய் நம்ம இல்லாத போது ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது தெரியும் நமக்கு அந்த வழி. ஸோ அந்த விஷயத்தில் நான் அவர் என்றைக்குமே வந்து நான் இந்த படம் இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த படத்தோட உங்களுக்கு எனக்கு முடியாது சார், ஒரு மனுஷனாக இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட தொடர்பில் இருப்பேன் அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா நான் கதை சொன்னது யாரும் கேட்டுறாதீங்க, ஏதோ இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த 10 படம் கேட்டு கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னார், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் கதை சொன்ன ப்ரொடியூசர் லிஸ்ட்டு 143 ப்ரொடியூசர் கடந்த 6 வருஷத்தில், ஓகேங்களா? இது வரைக்கும் நான் அந்த படம் பண்ணி கூட அவ்வளோ சம்பாஷணம் தெரியாது. இது வரைக்கும் அட்வான்ஸ் மட்டுமே ஒரு 15 அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன், சாமுக்கு தெரியும். 7 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த படத்துக்கு. கடைசியாக பிரின்ஸ் பிக்சர் லக்ஷ்மண் சார் அக்ரிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஒவ்வொரு காரணங்களால் அப்படியே வேலைக்கு வழி வரும். 143 ப்ரொடியூசர் நான் போனதுக்கான காரணம் கதை நல்லா தான். என் நண்பன் சினிமாவாளா சதீஷ் அவர் என்னை 10 டேரக்டர்கிட்ட உட்கார வச்சு 10 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சிருப்பாரு. ஹெச் வினோத் அவர்கள் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலமாக எனக்கு சீனி சாரையும் என் ஹீரோயின் தெரியும். அவர் வந்து ஹெச் வினோத் வந்து சதுரங்க வேட்டை ஹிட்டுக்கு அப்புறம் நான் அதை செய்வேன்னு தெரியாது, இந்த படம் ஹிட்டானா நான் எவனையோ கூட்டு போய் கதை சொல்ல வைப்பேன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவான் தெரியாது. என்னை ஒரு 10 ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சாரு. தீரன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் அடிப்பேன், அவர் அசிஸ்டன்ட் கூட எடுக்க மாட்டாப்ல, ஆனால் அவர் உடனே ரிப்ளை பண்ணி போ அந்த ப்ரொடியூசர் இங்கே இருக்கிறாரு. அவ்வளோ எனக்கு ப்ரோக்ராம் சொல்லி என்னை டேரக்டர் ஆகணும்னு பைக்கில் வச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார் எஸ் வினோத் சார். நான் இந்த இடத்துல கார்த்தி சார் எனக்கு இன்ட்ரோ பண்ணதும் என் ப்ரொடியூசர் இன்ட்ரோ பண்ணதும் நீங்கள் தான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மிஸ்கின் சார். மிஸ்கின் சார் வந்து அவர் பழைய ஆஃபீஸில் நாய்க்குமா ஸ்ட்ரீட்லேருந்தே அவர்கிட்ட நான் அது வரைக்கும் அவர் ஆஃபீஸ்க்கு 100 வாட்டி போயிருக்கேன். அவர்கிட்ட நான் ஏடியாக ட்ரை பண்ணியிருக்கேன், அதாவது சித்திரம் பேசுகிறடி ஹிட்டானதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ட்ரை பண்ணல, சித்திரம் பேசுகிறடியே ட்ரை பண்ணுவேன் நான். என்னென்னா அவருக்கு கூட கலைச்செல்வன் ஒரு கூட இருப்பார், அவர் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் நின்னோன்னா அந்த டேரக்டருக்கு வந்து நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியும், ஓகேங்களா? ஒருத்தர் உருவாகும் போது கூட இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த டீமை நான் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உருவாகிற இடத்துல என் கூட நம்பி நந்தா கேஷரி அசன் டேட்ஸ் இது என்னோடய ஸ்டார்ட்அப் இங்கே என்ன நம்புகிறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த பசங்களை நம்ம என்றைக்குமே விட்டுற மாட்டோம். தேங்க்யூ மிஸ்ஸிங் சார் நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ. நான் வந்து ஒரு கலை படம்லாம் எடுக்கல, கலை சேவை பண்ண மிஸ்கின் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு கலாய் படம் தான் எடுத்திருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டு கன்ஃபார்மு. என்றைக்கு என் ப்ரொடியூசருக்கு சேஃப்னு எனக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு நான் ஒரு முழுமையான டேரக்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். சத்யம் ஸ்ரீமாஸ் இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போனி கபூர் சார், ஃபார்மி போனி அங்கிள். டியூரிங் பேண்டமிக் அண்ட் போஸ்ட் பேண்டமிக் பார்த்திங்கன்னா சினிமா துறை ரொம்ப அடி வாங்கியிருந்தது. அதில் இந்த 3 வருஷத்தில் யூ சக்ஸஸ்ஃபுல்லி ரிலீஸ்ட் 8 மூவிஸ். ஒரு தேங்க்யூ
ஒரு படம் பண்ணும்போது ஒரு சின்ன படம்னா 6 மாதம், ஒரு பெரிய படம்னா 1 வருஷம் 1.5 வருஷம், அதில் கிட்டத்தட்ட 300-500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வி பேசிக்லி கிவ் லைஃப் டு ஆல் தோஸ் ஃபேமிலிஸ். என் அங்கிள் சக்ஸஸ்ஃபுல்லி டன் தட் ஃபார் ஆல் தீஸ் 3 இயர்ஸ். ஹி சக்ஸஸ்ஃபுல்லி ரிலீஸ்ட் 8 மூவிஸ், அதில் 3 படங்க அஜித் சாரோட படங்க. அடுத்த படம் உதயநிதி சாரோட படம் நெஞ்சுக்கள் நீதி. அண்ட் அடுத்த மாதம் அவரது ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் இருக்குது, ஹிந்தி படம் மைதான் அப்படின்ட்டு. இத்தனை கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் எனக்காக, எங்கள் டைனோசர் படத்துக்காக அவர் பாம்பேலேருந்து டைம் எடுத்து, ஹீ ஃப்ளூ ஆல் த வே, ஹீ சா த மூவி அண்ட் ஹீ கேவ் சச் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் டுடே ஹி அக்ரி டு ரிலீஸ் த ட்ரெய்லர் ஃபார் மீ அமிஸ்ட் ஆல் இஸ் கமிட்மெண்ட்ஸ். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட் அண்ட் திஸ் இஸ் த ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள். அண்ட் நெக்ஸ்ட்டு அங்கிளோட படங்கள் பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணது நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார். ஸோ அஜித் சார் படங்க, அதுக்கப்புறம் உதயநிதி சார் படம், அந்த வரிசையில் எங்களோட படத்தை அவர் பார்த்து அவர் எங்களை என்கரேஜ் பண்ணி எங்கள் டீமோட அசோசியேட் ஆகி ரோமியோ பிக்சர்ஸ்னு பேர் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் எப்போவுமே எந்த விழாக்கும் வரமாட்டார். எப்போயாவது நான் ஃபோன் பண்ணப்போ, தலைவா எங்கே இருக்கீங்க தலைவானா, நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு விளையாட்டாக சொல்லுவார். ஸோ அவர் பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ராகுல் சார். அதுக்கப்புறம் டைரக்டர் மிஸ்கின் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். வி ஆர் ஆல் ரொம்ப தீவிரமான ஃபாலோவர்ஸ் அவரோட படங்களுக்கு. அவரோட படம் 5 ஆதேங்கிற படம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு படம் பார்த்தா ஒரு 3 ஹவர்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவோம். பட் அந்த படத்தில் வந்து நம்ம படத்துக்குள்ளே போய் உட்கார வச்சுருவார். படம் பார்த்து முடிச்ச பிறகு பயமாக அப்படியே படபடப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ கிஃப்ட் ஃபார் தமிழ் சினிமா, இஸ் அன் ஐகான் ஆஃப் தமிழ் சினிமா. அண்ட் விஜயகுமார் அங்கிள், விஜயகுமார் அங்கிள் வந்து எங்களுக்கு ஃபேமிலி. அவர் எப்படின்னா, நீங்கள் கிழக்கு சீமையில் படம் பார்த்துருப்பீங்க, அது உண்மையாலுமே அவர் நடிக்கல, அது உண்மையாலுமே அந்த மாதிரி பாசம்தான் ஒரு ஃபேமிலிக்கு வைப்பார், அவர் சுற்றி இருக்கிறாங்க எல்லாருக்கும் வைப்பார். ஸோ அங்கிள் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு அனுபவம் வயசு இல்லை. அண்ட் அடுத்தது அருண் அண்ணா, சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தேன். ஐ மீன் நான் பெருசாக வளரல அவர். ஸோ அண்ட் யூஸ்வலாக நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டண்ட் சீன், ஒரு ஜாக்கி சான் சார் படம், ஒரு சில்வெஸ்டர் ஸ்டாலின் சார் படம் பார்க்கும்போது ஆன்னு பார்ப்போம். ஆனால் நான் நேரில் அவரை பார்த்துருக்கேன். அப்படி அவரோட ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், அவரோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கட்டும், ஹி இஸ் கண்டினியூஸ்லி மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம் இஸ் ஹி இஸ் இம்ப்ரூவிங். ஹி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ். எவ்ரிடே ஹி இஸ் இம்ப்ரூவிங். இது நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு குணம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். அப்புறம் ரமணா சார், ரமணா சார் தேங்க்யூ சார். எங்களுக்கு எங்கள் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டது அவரோட திருமலை படம் பார்த்து தான். அதில் இருந்து கற்றுக்கிட்ட ஸ்லாங்கு, அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் செட்டில் இருந்தாலே ஒரு ஒரு வைப்ரேஷன். கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். படத்தை பற்றி இன்னும் நான் நிறைய பேசிகிட்டே போகலாம், பட்டு 10 மணிக்கு ஷோ போட ஆரம்பிச்சிடும் சத்தியமில்ல. ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ப்ரெஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள், எங்களை நீங்கள் தான் கரை சேர்க்கணும்.